Dear children, in the video, flora and fauna பத்தி பார்க்க போறோம். Flora and fauna of Africa. அதாவது flora அப்படினா தாவரங்கள், fauna அப்படினா விலங்குகள். ஓகேவா? Plants and animals of Africa பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஆப்பிரிக்காவுல பார்த்தா அதாவது வந்துட்டு அந்த ஃப்ளோரா எல்லா இடத்துலையுமே ஆப்பிரிக்காவிலன்னு இல்லை எல்லா இடத்துலையுமே வெஜிடேஷனுங்கிறது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ரெயின்ஃபால், டெம்பரேச்சர், டோப்போகிராஃபி, நில அமைப்பு, என்ன டைப் ஆஃப் சாயில் இதை பொறுத்து தான் அங்கே வெஜிடேஷன் இருக்கும். ஸோ ஆப்பிரிக்காவிலையும் வந்துட்டு தாவர வகைகள் வந்துட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய மழைப்பொழிவினோட அளவு ஓகேவா, ரெயின்ஃபால் எவ்வளோ இருக்குது, டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, நிலத்தோற்றம் எப்படி இருக்குது ஓகேவா, அதாவது வந்துட்டு பிளாட்டிவாக இருக்கா, பிளைனாக இருக்கா, மவுண்டெயினாக இருக்கா, ஸோ எந்த மாதிரியான டோப்போகிராஃபி அங்கே இருக்குது, டைப் ஆஃப் சாயில் என்ன டைப் ஆஃப் சாயில் அங்கே இருக்குது, அலுவியல் சாயில் இருக்கா, ரெட் சாயில் இருக்கா, பிளாக் சாயில் இருக்கா, ஸோ என்ன டைப் ஆஃப் சாயில் அங்கே இருக்குது அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி தான் அங்கே வந்து என்ன நடக்கும் அப்படின்னா வெஜிடேஷன் இந்த தாவர வகைகள்லாம் வந்துட்டு உருவாகும். ஸோ ஆப்பிரிக்கா காண்டினென்ட்டில் மட்டும் பார்த்தோன்னா 20% வந்துட்டு ஃபாரஸ்ட்டு தான் இருக்குது ஓகேவா. ஸோ அதாவது இந்த கண்டத்தில் வந்துட்டு மொத்த நிலப்பரப்பில் 20% என்ன இருக்குது, ஃபாரஸ்ட் இருக்குது, காடுகள் தான் வந்துட்டு இருக்குது ஓகேவா. ஸோ இந்த ஃப்ளோரா அண்ட் ஃபானா அதாவது ஆப்பிரிக்காவில் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளோரா அண்ட் ஃபானா ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய விலங்குகள் தாவரங்கள் ஓகேவா, இது வந்துட்டு கோண்டுவானா அப்படின்னு சொல்லுவாங்க, கோண்டுவானா லேண்ட். ஸோ கோண்டுவானா லேண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மகாகண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு கோண்டுவானா அப்படின்னும் சொல்லுவாங்க, கோண்டுவானா லேண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் பார்த்தோன்னா நிறைய காண்டினென்ட்ஸ் வந்துட்டு சேர்ந்து இருக்கும், அதாவது வந்து சவுத் ஆஃப்ரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆப்ரிக்கா, அரேபியா, மடகாஸ்கர், ஸ்ரீலங்கா, இந்தியா, அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா இது மாதிரிலாம் எல்லாம் சேர்ந்து கோண்டுவானா லேண்டுன்னு இதுக்கு முன்னாடி இருந்தது, அதாவது 20 கோடி ஆண்டுகளுக்கும் முன்னாடி வந்துட்டு இருந்தது கோண்டுவானா. ஸோ இப்போ இருக்கிற காண்டினென்ட்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி கோண்டுவானா லேண்டுங்கிறதுல இந்த பகுதிகள்லாம் சேர்ந்து இருந்தது. ஸோ இதில் நிறைய பகுதிகள் பார்த்தோன்னா ரீசெண்டாக நடந்த ரிசர்ச்சில் கூட சொல்லியிருப்பாங்க, மொரிஷியஸ் ஐலாண்டு இருக்கு இல்லையா, அந்த மொரிஷியஸ் ஐலாண்டுக்கு அடியில் வந்துட்டு இந்த 20 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பழமையாக இருந்த அந்த கோண்டுவானா லேண்டோடைய ஒரு சில பகுதிகள் வந்துட்டு இருந்ததற்கான சோர்சஸ் வந்துட்டு கிடச்சிருக்கு, எவிடன்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ இந்த கோண்டுவானா லேண்டுங்கிறது வந்துட்டு இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த 7 காண்டினென்ட் பிரிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு கண்டம் அப்படின்னு சொல்லலாம், கோண்டுவானா லேண்ட் அல்லது கோண்டுவானா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இருந்த அனிமல்ஸ் அண்டு பிளான்ஸ் அப்போ என்ன இருந்ததோ அந்த அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ்லேருந்து தான் இப்போ இருக்கக்கூடிய ஆப்பிரிக்காவில் இப்போ இருக்கு இல்லையா இப்போ காணப்படக்கூடிய அந்த தாவரங்கள் விலங்குகள்லாம் வந்துட்டு உருவாகி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்துட்டு இப்போ ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய தாவரம் மற்றும் விலங்கினங்கள் வந்துட்டு கோண்டுவானா காலத்தில் இருந்த தாவரங்கள் விலங்குகள்லேருந்து தான் வந்துட்டு இது உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே வந்து என்ன மாதிரியான ட்ரீஸ் இருந்தது அப்படின்னா பபோ, ஃபீவர் ட்ரீ, சாசேஜ் ஓகேவா. ஸோ இந்த ட்ரீஸ்லாம் வந்துட்டு இருந்தது ஓகேவா, பாபோ, ஃபீவர், சவுசேஜ் சவுசேஜ் ஓகே. ஸோ இந்த மாதிரியான ட்ரீஸ்லாம் வந்துட்டு ஆப்பிரிக்காவில் அதிக அளவில் இருந்தது. ஸோ 1 மில்லியன் ஸ்பீசஸ் ஆஃப் அனிமல்ஸ் வந்துட்டு ஆப்பிரிக்காவில் அதாவது வந்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னா அதிக அளவில் வந்துட்டு விலங்குகள் பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிரிக்காவில் வந்துட்டு 1 மில்லியனுக்கும் அதிகமான விலங்கின வகைகள் வந்துட்டு இருக்குது. ஸோ அதில் பார்த்தோன்னா அதாவது ஹெவியஸ்ட் எலிஃபண்ட்ஸ் இருக்கிறதுலே அதிக எடை கொண்ட யானைகள் வந்துட்டு ஆப்பிரிக்காவில் தான் இருக்குது. அதே மாதிரி உயரமான ஜிராஃப் ஓகே, ஒட்டகச்சிவிங்கிகள் ஓகேவா, ஜிராஃப்ஸ் எங்கே இருக்குது, ஆப்பிரிக்காவில் தான் இருக்குது ஓகேவா. ஸோ ஆப்பிரிக்காங்கிறது வந்துட்டு நம்ம யானைக்கு அதுலேயும் வந்துட்டு பார்த்தோன்னா லார்ஜஸ்ட் எலிஃபண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்பிரிக்காவில் தான், அது லார்ஜஸ்ட்டுங்கிறத விட ஹெவியஸ்ட் உலகத்திலேயே அதிக கனமான எடை கொண்ட யானைகள் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்பிரிக்காவில் தான் இருக்குது. 1 மில்லியன் ஸ்பீசஸ் ஆஃப் அனிமல்ஸ் வந்துட்டு ஆப்பிரிக்காவில் இருக்குது, அதுலேயும் பார்த்தா அதிக எடை கொண்ட யானையும் மிகவும் உயரமான ஜிராஃப்ஸும் டாலஸ்ட் ஜிராஃப்ஸும் எங்கே தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்பிரிக்காவில் தான் இருக்குது ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன அனிமல் வந்துட்டு ஆப்பிரிக்காவில் இருக்குது அப்படின்னா ஒயிட் ரைனோசரஸ், வெஸ்டர்ன் க்ரீன் மம்பா, ஜீப்ரா, ஆப்பிரிக்கன் எலிஃபண்ட்ஸ், சிம்பான்சி, கொரிலா, வைல்ட் பீஸ், ஹிப்போபோட்டாமஸ் அண்ட் ஜிராஃப் இதெல்லாம் வந்துட்டு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் ஓகே. அது மட்டும் இல்லாமல் பொனோபா, வைல்ட் டாக்ஸ், ஹைனா, லெமூர், ஸோ இதெல்லாமும் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ். ஸோ லெமூர் எப்படி இருக்குது பாருங்கள், டெசர்ட் சி ஃப்ளை எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஒக்காப்பி, பொனோபா, பொனோபாலாம் பார்க்க வந்துட்டு மங்கீஸ் மாதிரியே தான். ஸோ மங்கிலேயே வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஓகே, ஆஸ்ட்ரிச், ஃபாக்ஸின் சஹாரா,
ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஆஃப்ரிக்கன் சவானாவில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆஃப்ரிக்காவில் தான் இருக்குது. பாபோப் ட்ரீ, இந்த ட்ரீ பேர் என்ன, பாபோப் ட்ரீ. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரெயின் ஃபாரஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஆஃப்ரிக்காவில். ஓகேவா, ஸோ ஆஃப்ரிக்காவில் வந்துட்டு 20% வந்துட்டு ஃபாரஸ்ட் தான் இருக்குது. ஸோ இந்த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்லாம் எங்கேருந்து உருவானது, எதுலேருந்து வந்தது அப்படின்னா கோண்ட்வானா லேண்டில் இருந்தப்ப என்ன அனிமல்ஸ் பிளான்ஸ் இருந்ததோ அதனுடைய பரிணாம வளர்ச்சியாக வந்துட்டு இங்கே வந்துட்டு இருக்கக்கூடிய அனிமல்ஸ்லாம் வந்துட்டு உருவாகி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அதிக அளவில் உள்ள ட்ரீஸ் பாபோப் ட்ரீஸும் ஃபீவர் ட்ரீ, சாசேஜ் ட்ரீஸும் வந்துட்டு மேஜர் ட்ரீஸ். ஸோ இங்கே 1 மில்லியனுக்கும் அதிகமான அனிமல்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ உலகிலேயே ஹெவியஸ்ட் எலஃபண்ட் எங்கே இருக்குன்னா ஆஃப்ரிக்காவில், அதே மாதிரி டாலஸ்ட் ஜிராஃப்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ஆஃப்ரிக்காவில், அதை தாண்டி வேறு என்னென்ன அனிமல்ஸ் இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஹாட் அண்ட் ட்ரை டஸ்டி லோக்கல் விண்ட் வந்துட்டு சஹாரா டெசர்ட்லேருந்து கினியா கோஸ்ட் வரைக்கும் வந்துட்டு ஃப்ளோ ஆகுது. ஓகேவா, அதாவது சகாரா பாலைவனத்துலேருந்து கினியா கடற்கரை நோக்கி வீசும் ஒரு வறண்ட வெப்பமான காற்று இருக்கு இல்லையா, அந்த காற்றை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஹர்மாட்டான். என்ன சொல்கிறாங்க, ஹர்மாட்டான். ஸோ ஹர்மாட்டான்ங்கிறது என்ன, ஹாட் அண்டு ட்ரை டஸ்டி லோக்கல் விண்ட் ப்ளோயிங் ஃப்ரம் சஹாரா டெசர்ட் டு கினியா கோஸ்ட். சஹாரா டெசர்ட்லேருந்து கினியா கோஸ்ட்டுக்கு வீசக்கூடிய அந்த வறண்ட காற்று தான் என்னன்னு சொல்கிறாங்க, ஹர்மாட்டான்னு சொல்கிறாங்க, ஹர்மாட்டான். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த சஹாரா பாலைவனத்துலேருந்து மத்திய தரைக்கடல் அதாவது மெடிட்ரேனியன் சீக்கு போகும் இல்லையா, அந்த காற்றை சிராக்கோன்னு சொல்கிறாங்க. புரியுதா, சஹாரா டெசர்ட்லேருந்து கினியா கோஸ்ட்டுக்கு போகிற காற்று ஹர்மாட்டான்னு சொல்லுவாங்க, சஹாரா டெசர்ட்லேருந்து மெடிட்ரேனியன் சீக்கு வீசுகிற காற்றை சிராக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் ட்ரோபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கு இல்லையா, வெப்பமண்டல மழைக்காடுகள், அந்த மழைக்காடுகளுக்கு வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜுவெல் ஆஃப் எர்த் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதாவது புவியினுடைய அணிகலன். அது மட்டும் இல்லாமல் உலகின் மிக பெரும் மருந்தகம், வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃபார்மசின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா ட்ரோபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். ஸோ அதாவது அந்த ரெயின் ஃபாரஸ்ட்டில் கிடைக்கக்கூடிய ட்ரீஸ்லேருந்து அதனுடைய ரா மெட்டீரியல்ஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மசி அதாவது வந்து மருந்தகமாக வந்துட்டு அங்கே நிறைய பொருட்கள் வந்துட்டு கிடைக்குது, நிறைய மெடிசினல் பர்பஸ்க்கு அந்த ரெயின் ஃபாரஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதால தான் அதை வந்துட்டு வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃபார்மசின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜுவெல் ஆஃப் எர்த்தனும் சொல்கிறாங்க. ஓகே, எனி டவுட், தேங்க்யூ.